அனைவருக்கும் வணக்கம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதாவது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு வந்து முதல் கட்டமாக நடக்கும். அதே மாதிரி இதில் எத்தனை பேப்பர் இருக்கும், எத்தனை ஸ்டேஜாக வந்து தேர்வு நடக்கும்னு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து மூணு ஸ்டேஜாக நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம், அதாவது முதல் நிலை தேர்வு. ரெண்டாவது வந்து மெயின் எக்ஸாம். தேர்டு வந்து இன்டர்வியூ. அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமில் வந்து நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் மெயின் எக்ஸாம் வந்து எழுத போக முடியும். அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி, அதாவது அதில் வந்து நீங்கள் தகுதி பெற்றால் மட்டும்தான் மெயின் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமில் என்னென்ன பேப்பர் இருக்குதுன்னு பார்க்கலாம். பேப்பர் ஒன், பேப்பர் டூன்னு ரெண்டு பேப்பர் இருக்கும். பேப்பர் ஒன்னில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், கரண்ட் ஈவெண்ட், ஜியாகிரஃபி, எக்கனாமிக், இதிலிருந்து பேசிக்கான குவஸ்டின் வரும். பேப்பர் டூவில் வந்து ஜிசெட், அதாவது மேக்ஸு, ஆப்டிடியூடு, மென்டல் அபிலிட்டி, இந்த மாதிரி குவஸ்டின் வந்து பேப்பர் டூவில் வரும். ஒவ்வொரு பேப்பருக்கும் 200 மார்க். பேப்பர் டூவில் 33% மார்க் எடுத்தால் மட்டும்தான் பேப்பர் ஒன்றில் உள்ள ஆன்சரை வந்து அவங்க திருத்துவாங்க. குவஸ்டின் பேப்பர் வந்து ஹிந்தி, இங்கிலீஷில் இருக்கும், மல்டி சாய்ஸாக இருக்கும், ஏபிசிடி வரிசையில் இருக்கும். இதற்கான ஆன்சரை வந்து நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டில் வந்து அளிக்கிற மாதிரி இருக்கும். யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாம் தேர்வு மையங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, வேலூர், திருச்சிராப்பள்ளி, இந்த தேர்வு மையங்களில் நீங்கள் முதல் நிலை தேர்வை நீங்கள் எழுதலாம்.